இப்போதான் கிசுகிசுவை பற்றி பேசி வாய மூடலாம், அதுக்குள்ளே அடுத்த விஷயம் வந்துருச்சு. 62 வயசு நடிகரோட முத்த காட்சியில் நடிச்சிருக்காங்க, கோடியில் சம்பளம் கேட்டிருக்காங்களாம் பால் நடிகை. சர்ச்சையே கிளப்பி இருக்கிற சம்பவத்தை பற்றி தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க தான் அமலாப்பா. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பாலும் பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றத்திலையும் ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. பிரபலமாக இருக்க கூண்டு புரிந்தே இயக்குனர் விஜயை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னோட திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து வாங்கி அதுக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கினாங்க. ஆனாலும் முன்னாடி மாதிரி அவங்க திரையுலகில் ஜொலிக்கல. கவர்ச்சியான கதாபாத்திரங்களே அவங்கள தேடி வந்துட்டு இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அரைகுறை ஆடையோட இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால அவங்க பல சர்ச்சைகள்ல சிக்கினாங்கன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா இன்னும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. அதாவது தெலுங்கு உலகினோட முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் நடிகர் நாகார்ஜுனா. இவரோட நடிகை சமந்தாவோட முன்னாள் மாமனாரும் கூட. இவர் தெலுங்குல இப்ப ரீசெண்டா கோஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல முதல்ல நாயகியை நடிக்க இருந்தவங்க தான் காஜல் அகர்வால். இவங்க சில காரணங்களால அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. அதனால இந்த வாய்ப்பு அமலாபாலுக்கு போயிடுச்சு. இப்போ அமலாபால் இந்த படத்துல நாகார்ஜுனாவோட இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல அமலாபால் கூடவே நாகார்ஜுனா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு லிப்லாக் சீன் இருக்கு. அந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு அமலாபால் முதல்ல பேசின சம்பளத்தை விட அதிகமா பணம் கேட்கறத தகவல்கள் வெளியாயிருக்குங்க. தன்னை விட வயசுல அதிகமான நடிகரோட நெருக்கமான காட்சியில் நடிக்கிறதுனால இந்த அளவுக்கு பணம் கேட்கிறாரு அப்படிங்கிற தகவல் கசிஞ்சிருக்கு. அமலாபால் ஏற்கனவே விவாகரத்து கவர்ச்சி போட்டோ இந்த சர்ச்சைகள்லாம் அடிக்கடி சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சர்ச்சை அவருடைய சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் வேற வழியே இல்லாம சம்பளம் அதிகமா கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம சேனல்ல அந்த ரிவ்யூவும் பாத்துரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சோடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.